ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு பத்மப்ரியா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி, இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு சாப்பிட்ற மாதிரி கேரட் ஜூஸும் வெள்ளை பூஷணிக்காயை வச்சு ரெண்டு விதமான ஜூஸும் தான் பார்க்க போகிறோம். இதை சம்மர் ஸ்பெஷல்னு சொல்கிறத விட ஹெல்த்தி ட்ரிங்க்குன்னு சொல்லலாம். இப்போ வாங்க, எப்படி இந்த ரெசிபி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாதாம் பீஸினா ஊற வச்சுக்கிறேன். இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். ஒரு 6-7 பீஸ் போட்டாலே போதும், நிறைய வந்துடும். அதனால் அந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்குவோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ராத்திரியில் ஓவர் நைட் ஊற வைக்கலாம். ஏன்னா வந்து இது ஊறி வரதுக்கு டைம் எடுக்கும். 8 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் கழித்து சூப்பராக ஊறி வந்துருச்சு. நான் காற்றால் ஊற வச்சே சாயங்காலம் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்துருச்சு. இது வந்து உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சி, அதே நேரத்தில் ஜூஸில் சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு கேரட் ஜூஸ் தான் போட போகிறோம். கேரட் ஜூஸ் செய்கிறதுக்கு ஜூஸர் அப்படி இல்லைன்னா பெரிய ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ 3 கேரட்டை வந்து அதோட மேல் தோல்லாம் சீவிட்டு ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மெஷரிங் கப்பில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவு இருக்குது. இதுக்கு வந்து 3 டீஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து தேன் சேர்க்குறீங்கன்னா கடைசியில் தேன் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 3 டீஸ்பூன் மட்டும் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு 1 பிஞ்ச் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இதுக்கு தண்ணியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம்னா ஜூஸ் வந்து ஒரு மாதிரி கேரட்டோட டேஸ்ட்டே இல்லாத மாதிரி ஆகிடும். அதனால் 2 கப்பு மட்டும் தண்ணி கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரை மூடி இதை வந்து நல்லா 5 நிமிஷத்துக்கு ஹை ஸ்பீடில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ தான் வந்து கேரட்டில் நல்லா அரைப்படும். கேரட்டை பற்றி எல்லாருக்குமே தெரியும், எனக்கு தெரிஞ்சதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்கின்னில் வந்து சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு கேரட் சாப்பிட்றோம். ஏன்னு கேட்டிங்கன்னா சம்மர் டைமில் நம்ம வெளியில் போவோம், அப்போ ஸ்கின் சுருங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு கேரட் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, அதே மாதிரி மார்னிங்கில் வாக்கிங் போகிறவங்க இவங்கெல்லாம் எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா டயர்ட்னஸ் இல்லாமல் இருக்கும். கேரட்டில் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் டி, வைட்டமின் இ, வைட்டமின் கே, அப்புறம் வந்து பொட்டாசியம், இதெல்லாம் இருக்குது. நம்ம கண்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் கேரட். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் கேரட் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி கேரட்டில் நார் சத்தும் அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 15 போல் பாதாமை வந்து ஊற வச்சுருந்து வெந்நீரில், அதை வந்து மேல் தோல்லாம் எடுத்துகிட்டு அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்குவோம். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நான் ஜூஸ் வந்து அரைச்சி ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம், அப்படியே கூட குடிக்கலாம். வந்து புதுசாக குடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி குடிக்கிறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். பாதாம் ஏன் சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ரிச்சாக இருக்கும் ஜூஸ் வந்து, ரொம்ப க்ரீமியாக நல்லாயிருக்கும். நீங்கள் பாதாமுக்கு பதிலாக முந்திரி சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம். நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்த பிறகு அதில் வர மிச்சத்தை வந்து கொஞ்சமாக சுகர், ஒயிட் சுகர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூஞ்சியில் வந்து ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வந்து அது வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் அலம்பினோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதே ஜூஸ்லேயே வந்து கேரட் கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, லெமன் புளிஞ்சும் செய்யலாம். அதுவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இப்போ ஃபில்டர் பண்ண பிறகு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பாதாம் மிளகை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த ஜூஸ் வந்து அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்க பாதாம் பீசினையும் சேர்த்துக்கலாம். கேரட் ஜூஸை வந்து மில்க் சேர்த்து மில்க் ஷேக் மாதிரி பண்ணுவோம், அந்த மாதிரியும் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கேரட்டோட சத்துக்கள் வந்து நமக்கு அப்படியே கிடைக்கும். எல்லாமே சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து இன்றைக்கி ஐஸ் க்யூப்லாம் சேர்க்கலை, ஏன்னா கேரட் ஜூஸில் வந்து ஐஸ் க்யூப் சேர்த்தோம்னா ரொம்ப நீர்த்து போன மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம வந்து ஜூஸ் போட்டுட்டு ஒரு பாட்டிலில் மாற்றி அதை வந்து ஃப்ரிட்ஜில் சில் பண்ணிவிட்டு அப்புறம் சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து வெண்பூஷணிக்காய் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து வெள்ளை பூஷணிக்காயை எடுத்து மேல் தோல்லாம் சீவிட்டு உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாமும் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரஃபாக. இந்த ஜூஸ் போடுறதுக்கும் பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம தண்ணி சேர்த்துட்டு அடிக்கும் போது சின்ன ஜாரில் போட்டோம்னா வெளியெல்லாம் தெரிச்சிடும். அதனால தான் பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறது. இப்போ நான் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு வெண்பூஷணி சேர்த்துட்டு அது கூட வந்து இஞ்சி துண்டு ஒன்று ஒரு துண்டு சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்குவோம்.
இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துறாதீங்க, மைல்டு காரம் இருந்தால் வந்து இந்த ஜூஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சிட்டு தண்ணி தேவைப்பட்டால் மறுபடியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், இது வந்து ஆப்ஷனல் தான், வேணா சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து மல்லியில் சேர்க்கும் போது நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் நமக்கு இந்த ஜூஸ். இப்போ மிக்ஸி ஜாரை மூடிட்டு 5 நிமிஷத்துக்கு ஹை ஸ்பீடில் நல்லா அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அந்த காய் ஃபுல்லாக நல்லா அரைப்பட்டு நல்லா ஜூஸ் கிடைக்கும். வெள்ளை பூசணிக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது, எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அல்சர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்களாம் வெள்ளை பூசணிக்காய் எடுத்தது, அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லது. ஏன்னா இதில் லோ கலோரிஸ் தான் இருக்குது, தொடர்ந்து சாப்பிட்டா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தொடர்ந்து சாப்பிட முடியல அப்படின்னா வாரத்துக்குள்ள ஒரு தடவை அல்லது 2 தடவையாவது நம்ம எடுத்துக்கலாம், ரொம்பவே உடம்புக்கு நல்லது. உடலில் இருக்க கழிவுகளையும் நல்லா விரட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஜீரண சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் இந்த வெண்பூஷணி ஜூஸ் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம ஜூஸ் போடும்போது ஒரு கப்பை வந்து தண்ணி சேர்த்து அரைச்சிருந்தோம், இப்போ வந்து ஒரு அரை கப்பை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு சுற்று சுற்றிட்டு நான் சேர்த்துருக்கேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1.5 கப்பு. ரொம்பவும் தண்ணி சேர்த்துறாதீங்க, அப்புறம் வந்து ரொம்ப ஜூஸ் வந்து இது ஒரு மாதிரி வெண்பூஷணியோட டேஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் இந்தளவு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்குவோம். இதையுமே ஃபில்டர் பண்ணாமல் சாப்பிடுவாங்க, அது வந்து பழகினவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம புதுசாக இதை ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ்லேயே இனிப்பு சேர்த்து சேர்க்க போகிறோம். அதுக்கு வந்து லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகு சேர்க்கும் போது அந்த ஜூஸ் வந்து லைட்டாக மைல்டு காரத்தோடு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கூட 1/4 கப் அளவு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நாட்டு சர்க்கரை வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அரைச்ச பிறகு நீங்கள் வந்து அதில் தேன் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெள்ளை பூசணிக்காய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக மிளகு, 1 கப்பு வந்து தண்ணி சேர்த்துட்டு 1/4 கப்பு வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு ஹை ஸ்பீடில் ஒரு 5 நிமிஷம் அரைச்சிக்குவோம். இந்த 2 ஜூஸ்லையுமே நான் ஐஸ் கியூப் எதுவுமே சேர்க்கலங்க. நம்ம வந்து ஜூஸ் போட்டுட்டு ஒரு 1 ஹவர் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு சில் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐஸ் வாட்டர் ஊற்றி கூட அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த ஸ்வீட்டான ஜூஸும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க, ஏன்னா வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அருமையான இந்த வெண்பூஷணி ஜூஸை சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.